இந்திய விமானப்படையின் 92 ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 72 விமானங்களில் வீரர்கள் சாகச நிகழ்ச்சியை நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத்திடம் கேட்கலாம். நௌஷாத், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஸ்னேகா. இன்று பிரம்மாண்டமாக ராணுவத்தின் அதாவது விமான சாகச பயிற்சி நடைபெற்றது. குறிப்பாக பயிற்சியில நிகழ்வு குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக இதற்கான பயிற்சியை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு இன்று மெரினா கடற்கரை சாகச நிகழ்ச்சியாக நடந்து முடிந்திருக்கிறது. இதுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முதல் முறையாக லிங்கா சாதனை புத்தகத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் அதற்கான நிகழ்ச்சி முடிந்த உடனேயே ஹெலிகாப்டர் மூலமாக அனைவரையும் புகைப்படம் எடுக்கும் வண்ணமாக ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதில் குறிப்பாக அது பங்கேற்ற மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கொடைகளை குறையுடன் பங்கேற்றிருந்தார்கள். ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பது என்ற காரணம். அதனால் இப்போ கொடைகளை வலதுபுறமும் இடதுபுறமும் மக்கள் ஆட்ட வேண்டும். அதற்கேற்றால் பல படப்பிடிப்பு நடைபெறும். இது லிம்கா சாதனை புத்தகம் இடம்பெற இருக்கிறதாக அவர்கள் குறிப்பாக தொகுப்பாளர்கள் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்து வண்ணம் இருந்தனர். அதற்கேற்ற மக்களும் உற்சாகமாக அதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்வு முடிந்த உடனே குறிப்பாக வந்தே மாதரம் ஜெய்கீர் தெரிவித்தது சுதந்திர உணர்வை ஊட்டிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வு சரியா 11 மணிக்கு தொடங்கியது. அதாவது வானில் வட்டமடித்தும் மற்றும் குட்டிக்காரணம் அடித்தும் அதாவது குறிப்பாக 2 விமானங்கள் மோதும் அளவில் வந்து அது தப்பித்து செல்லும் காட்சியும் மற்றும் ஒரு எதிரி விமானம் வரும்பொழுது அதை எப்படி அங்கே தப்பிப்பது உள்ளிட்டவைகளை தீப்பிரமின் மூலமும் வெளிப்படுத்தி தப்பிக்கும் சூழலை அங்க குறிப்பாக லைவாக இங்க மக்கள் கண்டு கிடைத்தனர். ஏராளமான மக்கள் குவிந்திருந்தார்கள். குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் சிறுவர் அனைவருமே வந்தால் குறிப்பாக இந்த மக்கள் குறிப்பாக கடல் அலை ஒரு புறம் இருந்தால் கூட மக்கள் அலையால் திணறிய மெரினாவை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக அதுக்காக மக்கள் வருவதற்கு ஏற்பாடாக குறிப்பாக மெரினா கடற்கரை நோக்கி வரக்கூடிய பகுதிகள் மூலமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மக்கள் குறிப்பாக லோக்கல் ட்ரெயினிலும் மற்றும் மெட்ரோ ட்ரெயினிலும் மெட்ரோ ட்ரெயினே திணறிய சூழல் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு கூட்டமாக மக்கள் வந்திருந்தார்கள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் மற்றும் துணை முதல்வர் உதய ஸ்டாலினும் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்திருந்தனர். தொடர்ந்து இந்தியாவின் பெருமையும் இந்தியாவின் சாகச வலிமையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருந்ததாக பொதுமக்கள் கூட தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்த முக்கியமான வந்தால் பேரிடர் காலங்களில் எப்படி ஒரு விமானப்படை செயல்பட வேண்டும் என்பதை இது நிகழ்த்திருக்கிறது. பேரிடர் காலம் மட்டும் கிடையாது, போர் உள்ளிட்ட காலங்களில் கூட ஒரு விமானி இந்திய விமானப்படை எவ்வாறு செயல்படும், எப்படி எதிரி நாடுகளை தாக்கும் உள்ளிட்டவை குறித்து ஒரு மிக நேரடியாக காட்டியது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. மக்கள் எதிர்பார்த்து எப்படி இது நான் ஒரு வார காலமாக மக்கள் மத்தியில் சேர்க்கும் பணியை விமானப்பணியும் மற்றும் ஊடக பணியும் செய்தார்களோ அதுக்கேற்ற மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆர்வத்துடன் பங்கேற்றது என்பது மிக முக்கியம். ஏனென்றால் பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறை என்பது இன்றுடன் முடிவது. நாளை பள்ளிக்கூடம் திறக்கும் நிலையில் இன்று மக்கள் ஏராளமாக குவிந்து இந்த சாகசத்தை கண்டு கழித்திருக்கிறார்கள். லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. என்றால் அவருடைய கண்டுபிடித்த மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கூட அங்க தொகுத்து வழங்கியவரும் தொடர்ந்து அதுக்கான சேர சோழ பாண்டியன் என்ற தமிழ் பெருமைகளை பறைச்சாற்றும் வகையில் விமானங்கள் பெயரை அழைத்தது மற்றும் தேஜஸ் மற்றும் ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களையும் மேலும் இந்த விமானங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவதையும் பார்க்க முடியுது. டெக்கோட்டா உள்ளிட்ட பழைய விமானமும் இது பழைய விமானங்கள் உயர்த்தியும் காட்டியது பார்க்க முடியுது. வண்ணங்களை தேசிய கொடியை வண்ணங்களை தூவி இந்த விமான சாகசம் செயல்பட்டது. அதற்கேற்ற தேசிய கீத வாசித்து கூட மக்கள் மத்திய சுதந்திர உணவை ஊட்டும் வகையில் இந்த விமான நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது, சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அதுக்கு ஏற்பட்டவங்க கிட்டத்தட்ட 7000-8000 போலீசார் பாதுகாப்பணி ஈடுபடுத்திருந்தார்கள். அந்த போலீசாரும் வாகன நேரத்திலிருந்து மக்களை அனுப்பும் பணியை தொடர்ந்து இங்கு செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பங்கேற்றுவதாக தெரிவித்த நிலையில் அவர்கள் செல்லக்கூடிய பேருந்தாக இருக்கட்டும் மற்றும் ரயில் நிலையங்களாக இருக்கட்டும் இலவச சில அனைத்து ஏற்பாடும் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஸ்னேகா, விவரங்களுக்கு நன்றி. நௌஷாத்.